எங்களுடைய மோடிஜியினுடைய சிறப்பான ஆட்சி தமிழகத்திற்கும் சிறப்பான நிர்வாகம் தமிழகத்திற்கும் தர வேண்டியது தான் எங்களுடைய. நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இது அதிமுகவினுடைய அவர்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை நான் ஏற்கனவே வரவேற்றிருக்கிறேன். கன்னியாகுமரி நிச்சயமாக பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெல்வது உறுதி. அங்கிருந்து ஜெயிச்சு போறவர் மிகப்பெரிய ஒரு தமிழகத்திற்கு அந்த வெற்றியானது ஒரு மிகப்பெரிய செய்தியை கொடுக்கக்கூடிய வெற்றியாக இருக்க போகிறது. வேட்பாளர் யார் என்பதை அகில இந்திய தலைமை முடிவு செய்வோம். நீங்க நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு டேட்டா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், போன சட்டமன்ற தேர்தலில் 2016 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தனிச்சு தான் போட்டியிட்டோம். தனிச்சு போட்டிட்டு 90 இடங்களில் வெற்றி தோல்வியை நிர்ணயிச்சிருக்கிறோம். 90 இடங்களில் வெற்றி தோல்வியை நிர்ணயித்தது பாரதிய ஜனதா கட்சி. அதே மாதிரி 35 மேற்பட்ட இடங்களில் 2வது இடம் 3வது இடம் வந்திருக்கோம். இது 2016 சூழ்நிலை. அதற்கு பிறகு இன்றைக்கி மத்திய அரசாங்கங்களில் திட்டங்கள் அதிகமாக மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்கிறோம். இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி இருக்கிறது. பட்டியலின மக்கள் அதிகமாக எங்கள்கிட்ட வந்துட்டு இருக்கிறாங்க. மகளிர் சக்தி இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு பக்கத்தில் வந்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தான் நாங்கள் பேச்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி எங்களுடைய கூட்டணி.